ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்க இருக்க வீட்டில் கட்டாயமாக என்னென்ன மருந்துகளை வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். குழந்தைங்களுடைய மருந்துகளை எப்போயுமே தனியாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். முதல்ல முக்கியமான மருந்து வந்து பாராசிட்டமால், காய்ச்சலுக்கான மருந்து. ஸோ இது எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இதுக்கு என்ன டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் குழந்தைங்கள் நல மருத்துவர்கிட்ட கேட்டு ஒரு லிஸ்ட்டில் இந்த பாக்ஸ்லேயே நீங்கள் ஒட்டி வச்சிட்டீங்க. எப்பெல்லாம் குழந்தைக்கு காய்ச்சல் வருதோ ஸோ அந்த லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி நீங்கள் மருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் எப்போ காய்ச்சல் மருந்து கொடுக்கணும் ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் ஒன்று வச்சுக்கோங்க. டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தையுடைய ஃபீவர் 99.4 மேலே இருந்தால் மட்டும் காய்ச்சல் மருந்து கொடுத்தா போதும். ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி மூக்கடைப்பு இருக்கும். இந்த நியூபார்ன் பேபிஸ் இல்லை இன்ஃபன்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு மூக்கடைப்பு போக்குறதுக்கான இந்த சொட்டு மருந்துகளை நீங்கள் கட்டாயமாக வச்சுக்கோங்க. அடிக்கடி அலர்ஜி, தும்மல் இல்லை சளி ஒழுகிட்டே இருக்க வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சளி மருந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் எல்லா மருந்துக்கான டோசேஜ் உங்கள் குழந்தைங்கள் நல மருத்துவர் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்கு அடிக்கடி வந்து கீழே விழுந்துடுறான் டாக்டர், ஏதாவது ஒரு இடத்துல வந்து கீறிடுறான், அவனுக்கு வந்து அடிக்கடி புண்ணு வருது, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் ஒன்று வீட்டில் வச்சுருங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்டை உடனடியாக போட்டு வந்தீங்க அப்படின்னா தழும்பாகாத சீக்கிரமாக புண்ணு ஆறும். அது மட்டும் இல்லாமல் சின்ன இந்த மாதிரியான காஸ் ரோல்ஸ், பஞ்சுகள், பேண்டைட் இது எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வின்டர் சீசனில் இன்செக்ட் பைட், அதாவது கொசுக்கடி வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, எஸ்பெஷலி மழை காலத்தில். ஸோ கொசு கடித்த இடத்துல உடனடியாக கேலமைன் லோஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த இச்சிங் அரிப்பு வந்து ரொம்ப கம்மியாகும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்செக்ட் அலர்ஜி இல்லைனா பைட் அலர்ஜி வராமல் பார்த்துக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ஸ், சொட்டு மருந்துகள், சத்து மருந்துகள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா விட்டமின் டி, அயன் அந்த மாதிரி மருந்துகளும் கரெக்டாக கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்றதுனால எப்போயுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. லாஸ்ட் எஸ்பெஷலி விண்டர் சீசனில் ஆஸ்மா, அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இன்ஹேலர்ஸ் எப்போயுமே ஸ்டாக்ல இருக்கணும். ஸோ இன்ஹேலர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.